உங்கள் பர்த்டே அன்னைக்கு தான் என் பாப்பா பிறந்துச்சு, தன் பையன். உங்கள் பர்த்டே அன்னைக்கு டிடிஎஃப் பர்த்டே அன்னைக்கு பையன் பிறந்தா 29ஆம் தேதி 10:45. ஸ்ரீ வந்து உங்கள் பேர் தான் வச்சிருக்கோம், ஸ்ரீவாசன். அண்ணன் இப்போ முருகேசுக்கு 200 ரூபா மொய் செய்வாங்க. TTF நாயில நம்மள பார்த்து கொலைக்குது. ஐயோ TTF TTF இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 2 ரூபாய்க்கு டாட் குட்ட போறோம். உங்களுக்கு தெரியலையா? நாங்க டாட் குட்டுமோன்னு உங்களுக்கு தெரியும். இங்க சின்ன பையன் எல்லாம் முதலாளி கழுத்தா மட்டல அடிக்குறான்ப்பா. தார் ரோட்ல சட்டையை பிடிச்சி தரத்தானு எடுத்துட்டு வரானுங்கப்பா. காட்டு பாக்குறேன். என்னது அது? யாரு இது? யாரு? டிடிஎஃப்பா? ஐயோ ஐயோ, என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க? துரத்துல போலீஸே வந்து பண்ண நாளைக்கு ராஜமரியாதையோட உட்கார வைப்பாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உட்கார வைப்போம், வைப்பேன். அதை நினைச்சேன், கிரிச்சேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப்ல? தெரியல நிக்கிறீங்களா? என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க லைஃப்ல? கொலை பண்ணலாம் நினைக்கிறேன். யாரா? உங்களா? எதுக்கு பேசிட்டு இருக்கீங்களா? என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டானா? பாருங்க, இது நல்லா இல்லடா. செவனேன்னு போய்க்குன்னு கூப்பிட்டு ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் சொல்லி உரண்டை இருக்கிறது நல்லா இல்ல. சும்மா வளவள பேசிட்டேனே. ஏலுக்கு நேரமாச்சு. என்னடா ரயிலுக்கு நேரமான மாதிரி சொல்ற? சீக்கிரம் வெட்டி ஜெயிலுக்கு போணும்டா. அவனே உன்னை வெட்டிட்டான் சொல்லி தரேனே. உடனே நல்லனே. ஐயோ, நம்ம கிட்ட பேசறேன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி நினைக்காதீங்க. நம்மளோட இடத்துல இன்னொருத்தன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. சரியா சாவற மாட்டோம் அவங்க நினைச்சிட்டே, சரியா தூங்க மாட்டோம் அவங்க நினைச்சிட்டே. ஏன்னா அவன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கேக்குறான். They always make a scene. Kerala. 1, 2, 3. Tar, kena tar me. Anjali, banda enga vechitha irukanga. வந்தாக்கி தொலைக்கார பண்ணி வேற ஒருத்தர வச்சு தொலை பண்ணிக்கு. நீ முதல்ல விளையாடுங்க. ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதுக்கு என்ன பாவாடை எப்படி செலுத்திட்டு ஆளுகிற? ஒன்னு கிடைக்க ஒன்னு நாய் பிடிச்சா என்ன ஆகும்? என்னது அரசியல்வாதி மாதிரி இருக்கு? ஏய் என்னடா அங்க பிரச்சனை? வாங்கனே வாங்கனே வா. ஓ வாங்கனேங்கறியா? தயவு செஞ்சு படிங்கடா. பார்க்கவே ரொம்ப வருத்தமா இருக்குடா. கல்வியோட முக்கியத்துவத்தை எப்பதான்டா புரிஞ்சுவீங்க? இந்தியால இன்கம் டாக்ஸ் லாக பியூட்டி டாக்ஸ் பேடுது. யூ வில் பீ தி ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நெஞ்சில வேற ரெண்டு கொட்டாங்குச்சி வரவச்சுங்களா? அவனசன ஆட் நகரிங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் இத லேடி கிட்ட போறேன் மேடை ஏறி. அத மேடை ஏறன உடனே லேடி கிட்ட போட்டு ஃபர்ஸ்ட் அவார்ட் வாங்கிருக்கேன். ஐயா உங்களுக்கு எல்லாம் இதுமே இல்லையா? அது மூஞ்சிய பாருங்க ஐயா. ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. நம்ம ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். இதான் மாப்பிள்ளை வீடு. ஆனா பொண்ணு வீடு இங்க இருந்து ரொம்ப தூரம். நீங்கதான் பொண்ணு வீடு. பைய பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நீங்க அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க ஒரு நாளைக்கு? நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றான். அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. 100 ரூபாய் குறைக்கலாமா? நான் பாத்துட்டு இருக்கேன். நீ என்ன கேட்ட? சரி சார், நான் சர்க்கசம் பண்ண சார். ஹாய் गाइस, உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா? ஏன் गाइस உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? உங்களுக்கு ஏன் சிரிப்பு வரவில்லை? இங்க இருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படுங்க. ஹாய் गाइस, உங்களுக்கு தலை வலிக்குதா? தலைய வலிக்காதீங்க, வலி போயிடும். அங்கிள் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவனுக்கு அவனே ஜோக் சொல்லி சிரிச்சுப்பான். நல்ல தமாஷா இருக்குது. ஏன் திடீர்னு சிரிப்பு நிறுத்திட்டாரு? அந்த ஜோக் அவன் ஏற்கனவே கேட்டிருப்பான். ஓகே பிகாஸ் அப்பா என்ன இப்படி அடிக்குறானுங்க? சரி, இப்ப படத்துக்கு போலாமா? మీరేమడిగినా ఇస్తాను. ఎవను పడికల వెలంగండా அந்த காலேஜ் వెలంగం. உங்களுக்கு என் பொண்டாட்டியை பார்க்கணுமா? நான் எதுக்குடா பார்க்கணும்? உங்களுக்கு என் ஹஸ்பண்ட பார்க்கணுமா? ஒருத்தவங்க ஆன்லைன்ல இருந்து நம்ம பண்ற மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னா நம்மள அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். நம்மள அவாய்ட் பண்றாங்க நல்லா தெரிஞ்சும். நம்ம வேற ஏதோ ஒரு பொண்ணுகிட்டயோ வேற ஏதோ பையன்கிட்டயோ போய் பேச போறது இல்ல. அவங்க பண்ண பழைய மெசேஜ 1 by 1 பார்த்து பார்த்து அழுதுகிட்டு இருப்போம். உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. உங்களுக்கு காட் உங்களுக்கு கனவுல ஒரு வரம் கொடுக்குறேன், இந்த வருஷத்துல நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன கேட்பீங்க? நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுக்கணும். நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுக்கணும். என்ன ஆக போறீங்க படிச்சு? இன்ஜினியர். நம்ம வீட்டுல சண்டே ஆனாலே சிக்கன் மட்டன் ஃபிஷ் அப்படி நான்வெஜ் தான் சாப்பிடுவோம். உனக்கு தெரியுமா எங்க வீட்டுல டெய்லியும் தக்காளி சோறு தான் போட்டு சாவடிக்கிறானுங்க. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருப்பா. சுடு 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 டண்டனகா டண்டனகா டண்டனகா. ஹலோ யா தோ இந்த விஜய் தேவர்கொண்டா உங்க கிட்ட கொஞ்சம் பேசணுமா? இப்ப தெரிஞ்சா உனக்கு ஏன் செட் ஆக மாட்டேங்குதுன்னு. அவ எப்படி இருக்கா பாரு. ஐயோ இவர் மூஞ்ச பாத்தியா? சோப்பு விளம்பரத்துல வர மாடல் மாதிரி இருக்கிறாருல. இல்ல வேற கலர் வேற நமக்கு. இல்ல கூப்பிட்டா எதுக்குடா நீ பாடுறா? அவங்க வேற அவங்க பாத்துக்கிறாங்க. ட்ரெண்ட் ட்ரெண்ட் இல்ல மண்டை கலர் அடிச்ச காமெடி. அத நாங்க பாத்துக்கிறோங்க. நான் மொட்டை கூட அடிச்சுப்பேன். உனக்கு என்ன? நீ மசில் வளர்த்து நீ போ. இதுலயே தெரிதா மச்சான் நம்ம பாக்குற பொண்ணுங்க எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைப்போம். எல்லாம் பைத்தியமா இருக்குதுங்க. டேய் பவுடர் அடிச்ச பன்னி குட்டிமா இருந்துட்டு பர்சனாலிட்டி டெவலப்மென்ட் பத்தி நீ பேசுறியா? ஒருத்தவங்கள பிடிச்சிருக்க ஆனா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கா அப்படிங்கறத ஒரு டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு, வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்றீங்க, அவங்க உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றாங்க அப்படின்னா உங்களை அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அவளை டெஸ்ட் பண்றியே நீ எவ்வளவு பெரிய மலுமூட்டியா இருப்ப. உன்னை நம்பி வரான்னா அவ எவ்வளவு பெரிய தத்தி முண்டமா இருப்பான். அதனாலதான் சொல்றேன் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்க. மாப்பிள்ளைனோ இவர் தான். அவர் போட்டுக்கிற டொப்பி மட்டும் எந்த. அப்போ அவங்க கூட 10 பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்ப நீ தனியா விளையாடிட்டு இருக்க. ஏன்னா அவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்க. போடா டேய், வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீழ இருக்கிற ஷேர் பட்டனை நீங்க கிளிக் பண்ணி 3 பேருக்கு நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா அந்த 3 பேர்ல ஒருத்தவங்க உங்களுக்கு லவரா வருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கல்யாணமோ பண்ணிப்பாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னா அது நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். ஷேர் பண்ணுங்க, எங்களை மாதிரி கல்யாணம் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இங்க எனக்கு போட்டுருக்காதுவும். ஆமாடா ஆமா, இருக்கிற காசெல்லாம் துணிக்கே போட்டுருவ போல. ஆமா மாறா, நாம ட்ரெஸ் பண்ணாம வேற யார் பண்றது? நீயும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோன்னு கேட்க மாட்டேங்கிற. ஒருத்த வெளியே போடா இருக்கு. வீரா சூரா வீரா சூரா அண்ணே 2019 மாடல் தார் ஜீப்னே 4x4 மேனுவல் டைப்னே. வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. பிளாக் கலர்னே. அப்படியா தெரியல. யார் ஒருத்தவங்க உங்கள்ட்ட நொய் நொய் நொய்னு பேசறதை விட மாட்டாங்களோ, யார் ஒருத்தவங்க உங்கள்ட்ட அடிக்கடி சண்டை போறதை விட மாட்டாங்களோ, யார் ஒருத்தவங்க உங்களை சந்தேகப்படுறதை விட மாட்டாங்களோ, அவங்க செத்தா கூட உங்களை விட மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கடைசி வரைக்கும் நீங்களும் அவங்கள விட்டுறாங்க. பாவம், அவங்க குழந்த மாதிரி. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே, கேளுங்கண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேட்குறேன் ஏண்டா? ஏய் தானியா, நல்ல வேலை நீ மணிரத்னம் கண்ணில் படல. மணிரத்னம்மா அவர் பார்த்து என்னடா பண்ண போறாரு? திசன் அடிச்ச குந்தோ கேரக்டர்ல உன்னை போட்டிருப்பாரு, நீ ஷூட்டிங் போயிருப்ப, நான் மட்டும் இங்கே தனியாக எல்லாம் இருந்திருப்பேன். நீ கூட தான் வந்தித்தேவனா போயிருந்திருப்பேன். இல்லாத ஒரு அளவுக்கு மேலே பண்ண அவன் பேரு டெல்லி. டேய் யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து வர்ற? இது தளபதி பேரை கேட்ட விசிலடி சில்லா சில்லா சில்லா, இது எல்லா நாளும் சில்லா. டேய் டேய், ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டப்பல, ஏ மகடா மகடா மகடா, டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. உங்க தளபதி வாங்க ஏகே, நாம மோதுறது இங்க நிறைய பேருக்கு புதுசா இருக்கலாம், ஆனா நம்மளுக்கு ரொம்ப பழசு. அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஏய் கிரவுண்ட்ல மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாம் ஒருத்தர மட்டும் தான் பாப்பாங்க. டேய் வைடா புண்ணே.